ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் வாழ்றோட யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காயின்ஸ்விட்ச் பேரில் வந்து ஏன் நம்ம வந்து காயின்ஸ் வாங்கக்கூடாது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நம்ம ரீசெண்டாக வீடியோவும் வந்து பார்த்தோம், அந்த டாப்பிக்கில் தான் போட்டிருந்தோம். பெஸ்ட்டாக வந்து நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சஸ் சூஸ் பண்ணி அதில் வந்து காயின் பை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் காயின்ஸ்விட்ச் பேரில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்னால வந்து பார்த்தா நம்மளுக்கு நிறையவே லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸு, இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. தப்புன்னு ஒரு பை கொடுத்தா நம்மளுக்கு பை ஆகிடும். கிராஃப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக வந்து அதில் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அந்த ஆப் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே விரும்புவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அதில் லாஸ் ஆகிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சின்ன ஒரு விஷயம் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே அமௌண்ட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோக்கே கூட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், காயின்ஸ்விட்ச் தான் வந்து பெஸ்ட், வசிரஸில் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எப்படி காயின்ஸ்விட்ச் பேரில் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸ்விட்ச் ஆப்பில் இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணுறேன். நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து காயின்ஸ்விட்ச் வசிரக்ஸ் ரெண்டுத்துலையுமே டெபாசிட் பண்ணால் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடறேன். ஓகே, இப்போ காயின்ஸ்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 200 ரூபீஸ் டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0% ஃபீஸு, 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் 200 ரூபா டெபாசிட் பண்ணோம்னா காயின்ஸ்விட்ச் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 200 ரூபாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் உங்களோட காயின்ஸ்விட்ச் வாலெட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம WazirX ஆப்பில் வந்து டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வந்து ஃபீஸ் பிடிக்கிறாங்க, ஃபீஸ் இருக்கா இல்லைன்னு வந்து பார்த்துக்கலாம். ஃபண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீஸ் வந்து 0.236% வந்து ஃபீஸ் வந்து பிடிப்பேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம 200 ரூபாய்க்கு எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 200 ரூபீஸ் போட்டு நான் கண்டினியூ கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் வந்து வந்துடும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதையும் உங்களுக்கு இப்போ நான் லைவாக ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாக அட் டைமில் எடுத்துகிட்ருக்கேன் நண்பா, எதுவும் வீடியோ எடிட்லாம் கிடையாது. ஓகே, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா 200.47 ரூபீஸ் வந்து கேட்டிருக்காங்க. 44 பைசா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வருது. காயின்ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 47 பைசா வந்து கிடையாது. 200 ரூபா அப்டேட் டெபாசிட் ஆகிடும். நம்ம வஜிரவர்ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47 பைசா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு போட்டு ஷோ பண்ணுறேன், டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு காயின்ஸ்விட்ச் WazirX என்னென்ன பண்ணுறோம், காயின்ஸ்விட்சில் எவ்வளோ அமௌண்ட் வருது, WazirX எவ்வளோ அமௌண்ட் வருது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் நம்ம 200 ரூபா பண்ணிருக்கோம் ரெண்டு ஆப்லேயுமே. பட் வந்து பார்த்தீங்கன்னா WazirX 0.47 பைசா வந்து எக்ஸ்ட்ரா வந்து போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காயின் பை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். IOST ஒரு காயின் இருக்குது, அந்த காயின் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ்விட்சில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதோட பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.94 ரூபீஸ் வந்து இருக்குது. பட் WazirX வந்து பார்த்தீங்கன்னா அந்த IOST காயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.92 பைசே வந்து இருக்குது. ஒரு 0.02 பைசே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காயின்ஸ்விட்ச் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேபிளில் போட்டுக்கலாம். காயின்ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1.94, WazirX பார்த்து பார்த்தீங்கன்னா 1.92. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயின்ஸ்விட்சில் போயிட்டு இந்த காயினை வந்து நம்ம டெபாசிட் பண்ண 200 ரூபீஸ்க்கு வந்து பை பண்ணுவோம். இப்போ பை கொடுத்து நம்ம கிட்ட இருக்க 200 ரூபீஸ் கொடுக்குறேன். ரிவ்யூ பை கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ காயின் வருதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0% ஃபீஸ் தான், நம்மளுக்கு 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வந்து பிடிக்க மாட்டாங்க. 103.0544 IOST வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் இப்போ WazirX வந்து அதையே நம்ம பார்த்துடலாம். WazirX நம்ம பை கொடுக்குறோம், 200 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாய்க்கு கொடுத்தா நம்மளுக்கு 104 IOST வந்து கிடைக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 0.32 பைசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர் ஃபீஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து பிடிச்சிக்கிறாங்க, மேக்கர் டேக்கர் சார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 199.68 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 0.32 பைசை வந்து அவங்க சார்ஜ் வந்து பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 104 IOST வந்து கிடைக்குது. காயின்ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 103 தான் கிடச்சிருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 ரூபாய்க்கு காயின்ஸ்விட்சில் 103 IOST பை பண்ணியிருக்கோம். WazirX வந்து பார்த்தீங்கன்னா 104 பை பண்ணியிருக்கோம். ஆனால் WazirX
0.32 பைசே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து பிடிச்சிருக்காங்க. காயின்ஸ்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வாங்கியாச்சு, இதை நம்ம செல் பண்ணுறோம். செல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரெண்டு இதுலேயும் எப்படி அமௌண்ட் டிஃபர் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். நண்பா, ஃபஸ்ட் நம்ம காயின்ஸ்விட்ச்சில் வாங்கியிருந்தோம். காயின்ஸ்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த காயின் கிட்ட வரப்போ உங்களுக்கு அவங்க மேலே போட்டிருப்பாங்க பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ்னு வந்து ரெண்டு இருக்கும் காயின்ஸ்விட்ச்சில். மற்ற எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. பை ப்ரைஸ் இருக்கா, அந்த பை ப்ரைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல் ப்ரைஸ் காமிக்கும். இதில் நீங்கள் 1.94 வாங்கினா 1.88 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்க முடியும். 1.94 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விற்க முடியாது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.88 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா 103 IOST வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியும். அந்த அமௌண்ட்டும் இப்போ நான் உங்களுக்கு இங்கே போட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 103.0544 இந்த இவ்வளோ IOST வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம், கரெக்டு. பார்த்தீங்கன்னா 193.74 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் விற்க முடியும். ஆனால் நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆனால் 193.74 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் விற்க முடியும். நம்ம வாங்கின அமௌண்ட்டு 200 ரூபாய்க்கே விற்க முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ்விட்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் ஒன்று தனியாக இருக்கும், செல் ப்ரைஸ் ஒன்று தனியாக இருக்கும். செல் ப்ரைஸ் பை ப்ரைஸோட எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே இப்போ நம்ம WazirX செல் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட 104 IOST இருக்குது. நான் மேலே 104 IOST போட்டுக்கிறேன். 104 IOST போட்டு நான் செல் கொடுக்குறேன். செல் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 199.68. அதே நம்ம பை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பிடிச்சாங்களோ 0.32 பைசே வந்து பிடிச்சாங்க. நம்ம செல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.32 பைசே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட 104 IOST இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும். டோட்டலாக நம்மளுக்கு 199.68 ரூபா வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கணுமோ அந்த அமௌண்ட்டே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காயின்ஸ்விட்ச் பாரில் லிமிட் ஆர்டர் போட்டு உங்களால் செல் பண்ண முடியாது. லிமிட் ஆர்டர்னால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டும் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்குற மாதிரி உங்களால் செட் பண்ணி வைக்க முடியும். இப்போ நைட்டு நீங்கள் தூங்குறப்ப அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மேலே எனக்கு இப்போ ஒரு 5% இல்லை 6% ப்ராஃபிட் போனோடனே இந்த காயின் விற்றுணுன்னா அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ப்ராஃபிட் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது விற்று கொடுத்துடும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ்விட்ச் பாரில் கிடையாது. நீங்களே தான் வாங்கணும், நீங்களே தான் விற்கணும். ஸோ அந்த லிமிட் ஆப்ஷன் வந்து இங்கே ஷோ பண்ணுற மாதிரினா இப்போ எனக்கு 1.94 இருக்குது. 1.98 வந்தவொடனே விற்கணும்னா அந்த அமௌண்ட்டு போட்டு நான் இங்கே செல்லு கொடுத்தேன்னா எப்போ இந்த காயினோட வேலை 1.98 ரீச் பண்ணுதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல் போட்டுரும் நண்பா. பட் காயின்ஸ்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து கிடையாது, லிமிட் ஆர்டர் வந்து போட முடியாது. ஓகே, நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம வித்த அமௌண்ட் வந்து ரெண்டுமே நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். செல் பண்ணது காயின்ஸ்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 193.74 ரூபா இருக்குது. WazirX வந்து பார்த்தீங்கன்னா 199.68 ரூபா இருக்குது. இப்போ நம்ம மொத்தமாக இது பண்ணதில் நம்மளுக்கு காயின்ஸ்விட்ச் பேரில் எவ்வளோ லாஸு, WazirX எவ்வளோ லாஸ்னு வந்து பார்த்துடலாம். காயின்ஸ்விட்ச் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 193.74 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கினது 193.74 ரூபாய்க்கு தான் நம்ம விற்றுருக்கோம். நம்ம லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.25 ரூபா வந்து நம்மளுக்கு லாஸு. ஆனால் அங்கே வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. ஆனால் வந்து விற்கிறப்ப அவங்க கம்மியான அமௌண்ட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு அது வந்து லாஸ் ஆகுது. இதே WazirX வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறப்போ ஒரு 47 பைசா, வாங்குறப்ப விற்கிறப்ப 32 பைசா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.11 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அது 6 ரூபாய் எங்கே இருக்குது, இதில் 1 ரூபாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் இப்போ 200 ரூபாய்க்கு நம்ம காயின் வாங்குறது ஒரு பேசிக் அமௌண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக காயின் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எங்கேயோ போகும் நண்பா. இந்த விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் நான் WazirX தான் வாங்கணும்னு சொல்லலை. நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா காயின் டிசிஎக்ஸ்னு இன்னொரு ஆப்பும் போட்டிருந்தோம். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுக்கும் சரி வித்ராக்கும் சரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதில் பிடிக்கிற அந்த நீங்கள் காயின் வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் உங்களுக்கு பிடிக்கிற ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வித்ரா பண்ணுறப்பையும் எந்த ஃபீஸும் வந்து உங்களுக்கு கிடையாது. பட் WazirX நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் அதிகமான அமௌண்ட் வித்ரா பண்ணுறப்ப அந்த 10 ரூபாய் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ஆனால் காயின்ஸ்விட்ச் பாரில் நீங்கள் விற்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க லாஸ் வந்து ஆகும். காயின் டிசிஎக்ஸில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நண்பா, எந்த ஆப்பில் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் பினான்ஸும் ட்ரை பண்ணலாம், பட் பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியில் மட்டும்தான் நம்மளால் காயின் வாங்க முடியும். அது வஜிரக்ஸ்லேருந்து பினான்ஸுக்கு கொண்டு போய்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம வீடியோ போட ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆளுநர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அவங்களாம் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.